என்னங்க நீங்க என் கழுத்துல தாலிய கட்டலையா? அப்பா அவசரப்பட்டு உமாவுக்கு துரோகம் பண்ணக்கூடாது. அப்புறம் உங்க இஷ்டம். இந்த மணியோசுக்கு என்ன அர்த்தம்? அனாதியா பிறந்து என்ன அந்த மகமா எதுக்காக காப்பாத்துனா? மங்களம் தருவாள் மகமாயி சொல்றாங்களே அவ சன்னதியே சரணாகதின்னு கிடந்தேன் இந்த உலகத்துல பிறந்த யாருமே அனாதை இல்லம்மா. நீ மங்களம் தருவாள் மகமாயி ஊமை ஏதோ கை விட்டுட்டான்னு சொன்னியே அவதான் வச்சுக்கிய. காரணம் இல்லாம காரியங்கள் இல்ல. சோதனைக்கு பிறகுதான் சாதனை. நீ பிறப்பிலேயே அனாதைன்னு சொன்னியே அந்த அனாதை வளர்த்த ஆளாக்குனாலே அவ உன்னை கைவிட மாட்டான். அவளை நம்பு. உன் மனசு போல உனக்கு மாங்கல்யம் கிடைக்கும். வா. இந்த பொண்ண ரொம்ப பிடிக்குங்க. நான் நீ எப்படி சொல்லுவாங்க? ஆமா எல்லாம் சரியா எடுத்து வச்சிட்டீங்களா? இது எங்க இங்க என்னங்க இது? என்னடே புது பொண்ண பார்க்கலாம்னு போறப்ப பழைய பொண்ண வந்துருச்சே. ஆமாங்க என்ன இது அபசகுன மாதிரி? இல்லம்மா இது சுபதகுனம். நீங்க யாரு? இந்த பொண்ணுக்கு வேண்டியவ. ஏ உங்களுக்கு கொடுத்தா? மகமாயி இது என்னடி சோதனை? சோதனை இல்லைங்க. உங்க மகனுக்கு ஏற்கனவே முடிவு செஞ்ச மாதிரி உமாவை கல்யாணம் பண்ணி வைங்க. எல்லாம் நல்லபடியா நடக்கும். என்னடி யோசனை பண்ற? அருள்வாக்கு மாதிரி அம்மாவே சொல்லிட்டாங்கல்ல சரின்னு சொல்லு. இல்லைங்க நம்ம மகனுக்கு நாகதோஷம் இருக்கிறது தெரிஞ்சிருந்தோம். கவலைப்படாதீங்க. உங்க மகனுக்கு நீண்ட ஆயுசும் இவளுக்கு மாங்கல்ய பலமும் இருந்தா எந்த தோஷமும் எதுவும் செய்ய முடியாது. ஆமா அந்த நாகைய மகன் கல்யாணத்தை எப்படி நிறுத்தணும் நானும் பாக்குறேன். Bye.
இந்த எனக்கு
நன்றி செலுத்துவேன் தாயே, நன்றி செலுத்துவேன்.